வணக்கம் நண்பா. நம்ம இப்போ இந்த பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு டாபிக், எல்லாரும் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிடக்கூடிய ஒரு டாபிக். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரப்போகிற அப்கமிங் அட்வென்ச்சர் பைக்ஸ். இப்போது இந்தியாவில் உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டூரிசம் வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அதுக்கேற்ற பைக் ரொம்ப தேவைப்படுது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா டூரிங்க்கும் அது நல்லா இருக்கணும், அதே மாதிரி அட்வென்ச்சருக்கும் நல்ல கேப்பபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பைக்கை தேடி போயிட்டுருக்காங்க. அவங்களோட எண்ணத்தெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல பிராண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அட்வென்ச்சர் பைக்கில். முன்னாடி பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பைக்லாம் அதிகமாக இருக்காது, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பைக் கண்டிப்பாக இருக்குது, இல்லை நம்மளால் மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பைக்கை பற்றி பார்க்க போகிறோம், வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 தான் இருக்குது. ஆல்ரெடி ஹிமாலயனில் 411cc இருந்தாலும் காம்படிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. என்ன தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜினாக இருந்தாலும் மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாதது மறுக்க முடியாத உண்மை. இந்த மாதிரி எல்லா டிராபேக்கையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பைக் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த 450cc பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 411 ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் அதை வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரெலிஸ் ஃபேம் கூட யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நம்ம ஹிமாலயன் 450 அன்வெயில் பண்ணுற வீடியோ வந்து தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்கோம், அதை யாரும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஹிமாலயன் 450 பற்றி மட்டும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், முடிஞ்ச அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 400. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்பல்ஸ் 200 வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அதோட சைஸுக்கும் அதோட வெயிட்டுக்கும் வந்து உண்மையே வேற லெவலான ஒரு வண்டி ஹீரோ கிட்டேருந்து. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புது எக்ஸ்பல்ஸை வந்து லடாக்கில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து 300cc 400cc அப்படிங்கிற டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஸ்பை ஷாட்ஸும் பல பேரோட ப்ரெடிக்ஷனை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது 300cc 400cc என்னன்னு தெரியல. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டுவல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுவிட்சபிள் ஏபிஎஸ் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் வெளிவரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிவிஎஸ் 310 அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இது நம்மளாக வச்சது, ஆனால் உண்மையாகவே அவங்க என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து இதுலேருந்து தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW G310 GS, இதில் உள்ள சேம் இன்ஜினை தான் இதில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 312.2cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இது வந்து அதிகபட்சமாக 33.5 BH பவரையும் 27.3 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதில் 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேர் வந்து அட்வென்ச்சர் 310 தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே எதுவுமே இது வரைக்கும் வரல, ஆனால் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அது எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 mid கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லேயும் கால் எடுத்து வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோனின் வந்து லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஒரு இன்ஜின் கண்டிப்பாக கையில் இருக்குது, அதாவது அதுதான் பார்த்தீங்கன்னா BMW G310. அந்த இன்ஜின் வந்து அவங்க கையில் இருக்குது, அது எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக டிவிஎஸ் கிட்டேருந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் கண்டிப்பாக வரப்போகுது, அது எப்போன்னு தெரியல. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலே சேல்ஸ் பண்ணுற இவங்க பைக் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவங்க எல்லாருமே நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், குறுக்க இந்த கவுசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி புதுசாக 2 பிராண்ட் உள்ளே வந்திருக்காங்க. அதுவும் இந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் பல செக்மெண்ட்டில் உள்ளே வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் இந்த 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோமோரேனியன் ஜான்டஸ் அப்படிங்கிற சைனா பெஸ்ட் கம்பெனி, மோட்டோமோரோனி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் பெஸ்ட் ஒரு கம்பெனி, ஜான்டஸ் அப்படிங்கிறவங்க வந்து சைனா பெஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 350T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரெசிவான அட்வென்ச்சர் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா BMW நேரடியாக டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நேராக பார்த்தீங்கன்னா BMW பைக் மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. இந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஃபுல் கலர் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ நமக்கு பத்தாது, இதுக்கு தனியாக ஒரு வீடியோ தான் போடணும். நம்ம ஏற்கனவே வந்து இது சாண்டஸை பற்றி பேசியிருக்கோம். ஜிக்வீல்ஸில் வந்து அதோட ரிவ்யூ நான் பார்த்தேன், அவங்க அந்த விண்ட்ஷீல்டுலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே இறக்கி ஏற்றுற மாதிரி பல ஃபீச்சர்ஸ் பார்த்தேன். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், சைனீஸ்க்கு வந்து சொல்லியே தர தேவையில்லை, அவங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. ஆனால் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இதோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 348cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இது அதிகபட்சமாக 38 hp பவரையும் 32 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சாண்டஸோட பைக்கை பற்றி பேசணும்னா தனி வீடியோ தான் கண்டிப்பாக வேணும், நம்ம கூடிய சீக்கிரம் அதுக்கான தனி வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மோட்டோமோரோனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சிசிலாம் இல்லை, இது வந்து 650cc பேரலல் ட்வில் இன்ஜின். இது அதிகபட்சமாக 60 hp பவரையும் 56 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா CF மோட்டோவிலேருந்து உள்ள அதே இன்ஜின் வந்து இந்த பைக்கில் கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ இந்தியாவில் டூரிங்கிற விஷயம் அதிகமாக பரவ ஆரம்பிச்சதுனால பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிராண்ட்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கீவேலாம் பார்த்துருந்தோம், அவங்க வந்து ஹங்கேரியன் பிராண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி வராங்க, சைனீஸ் வராங்க, இன்னும் யார் யார் வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. யார் எப்படி வேணாலும் வரட்டும், போட்டோம், நமக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் கையில் கிடச்சா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீ யூ லேட்டர்.